நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனாம்? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன உப்படியா? வாரம் அமைச்சரே, வாரம். அமைச்சரே, உத்தரவு மன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் மன்னா. வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடிகிறதா உங்களால்? வீரர்களே, உங்களுக்கு பெயர் வீரர்களா? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன் மேல் 23 புலிகேசி பராக் பராக் பராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜ குல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ராஜகுலோ துங்குமை விட்டு விட்டாரா? விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை. வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். யாரங்கே யாரங்கே வந்து விட்டோம் அண்ணா. எங்கே நான் தொலைந்தீர்கள் லகுட பாண்டிகளா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்துச் செல்லுங்கள். எங்கிருந்தே தொடங்க? வணங்குகிறேன் ராஜகுருவே. வாழிய பல்லாண்டு, நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ராஜகுருவாக அல்ல, ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு. அமருங்கள் அமருங்கள். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். வரி வாங்குவதற்காகத்தான் மன்னா. மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் நச்சரிப்பு வேறு. கப்பம் வரி வட்டி கிஸ்தி வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் மன்னா வேண்டாம். மாமா அங்கே பாருங்கள், பாருங்கள் என் செல்வன். துறையே சென்னை பட்டினத்தில் சார் ஜான்ஷோர் எப்படி இருக்கிறார்? ஹிஸ் ஃபைன். உங்ககிட்ட பேசணும் சொன்னார். என்னடா நிக்சா, நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய். வா உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? ஷூர். வா பருகுங்கள் பருகுங்கள். கவலைப்படாதீர்கள் துரை, எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு தான். உங்களை போல எல்லாரும் குட் பீப்பிள் இல்ல, சில பேர் எதுக்குறாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரி கட்டாத கயவர்களின் கதையை நாங்களே கந்தலாக்கி விடுகிறோம். யாரு? உங்க வீரபாண்டிய கட்ட பொம்மை தான். என்ன வீரபாண்டிய கட்ட பொம்மனா? என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா, கட்ட பொம்மன் திருநெல்வேலியில் இருக்கான். அவன் எல்லாம் இங்கு வரமாட்டான். அப்படியே வந்தால் என்ன? அவனை புறமுதுகு காட்டி ஓட வைப்பான் இந்த புலிகேசி. நீர் அமர மங்கினி. வேணாம் புலிகேசி, உங்க அம்புக்கு நன்றி. தேவையும் போது உங்ககிட்ட கேக்குறேன். இல்லை மருமகனே. மாமா நீங்கள் சொல்வதால் அமர்கின்றேன். கட்டப்பொம்மனாம் கட்டப்பொம்மன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எங்க நாட்டிலிருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க.
அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும். இதற்கெதற்கு வேண்டுகோள்? இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி? அது என்ன, சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். எஸ் அப்புறம் நம்ம தங்கம் கிணறு தோன்ற வேலை நடக்குதா? அனுதினமும் அசத்தி கொண்டு இருக்கிறமடா துறை. வெரி கிளாட். எங்கள் எலிசபெத் ராணி கோலாலம்பூரிலும் நம்ம சோலாபுரத்திலும் தான் தங்க கிணறு தோண்ட சொன்னார். தங்கம் மட்டும் கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு முறை அந்த தங்க கிணறு போவோமா? நிச்சயமாக. உறக்கம், மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா? உனக்கு துளைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன். ஜாக்கிரதை. மன்னிப்பு கிராதகா. இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? மூன்று வருடமாக குத்தி குடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஊரில் படித்த மேதைகளுக்கு வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் சர் மாமன்னர் 23rd புலிகேசி என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம். அதுக்குள்ள வேலை நல்லா நடக்கட்டும், நாங்க கிளம்புறோம். ஆமாடா அனிக்சா, நானும் கிளம்புகிறேன். எனக்கு உடம்பு சூடாகி விட்டது, சற்று தனித்து விட்டு வருகிறேன். மாமன்னர் 23rd புலிகேசி அந்தப்புரம் வருகிறார். பராக் பராக் பராக். வாருங்கள், போகலாம். இவள் கஜலட்சுமி. ஆஹா, கொடி இடை என்பார்களே, அது இதுதானா? ஏன் கண்ணு, உன் இடையில் என்ன குடி படரடுவாய்? முல்லை கொடியா அல்லது மல்லி கொடியா? போங்கள் மன்னா, நீங்கள் ஒரு குறும்புக்கார காளை. சற்று பொறு, ஆபரணங்களை கலைத்து விட்டு வருகிறேன். யாரங்க? அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்தில் இருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மலமாக வெயிலில் போட்டு உருட்டு. உத்தரவு மன்னா. அஞ்சாறு யானைகள் ஒன்றாக சேர்ந்து என் மேல் படுத்தது போல் இருந்தது. சற்று தாமதித்திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார்கள். அந்த புறம் மகிழவரும் சுந்தரனே போற்றி போற்றி, ஆயக்கலை அனைத்தும் கற்ற இந்திரனே போற்றி போற்றி, அண்ணனடை சின்ன இடை கன்னியர்கள் கண்ணு விடும் என்னவா ஏ மன்னவா, என் மன்னவா. என்ன கலவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது? அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புங்கள் மன்னர். மன்னா. ஆஹா, தளபதி அகண்டமுத்து, என்ன விஷயம் சொல்லுங்கள். மன்னர் மன்னா, இப்படி நம்மை பூண்டோடு அடிமைப்படுத்த துடிக்கும் வெள்ளையனுக்கு ஆதரவாக நிற்கிறீரே, சந்தோஷமாக வரி கட்டுகிறீரே, நம் மண்ணின் வீரமா இது? வெள்ளையனை எதிர்ப்போம் மன்னா, வீர மரணம் அடைய நான் தயாராக இருக்கிறேன். ஓஹோ, வீர மரணம் என்றால் தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அதுதானே மன்னா நம் தமிழ் ரத்தத்தின் சொத்து. அப்படி என்றால் ஒன்று செய்ய. ஆணையிடுங்கள் மன்னா, காத்திருக்கிறேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். வீர மரணம் எளிதில் கிடைத்துவிடும். வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன். மாதம் தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா? வாங்கி கொண்டு பேசாமல் இரு, அல்லது வீட்டிற்கு போய் குப்பரப்படுத்தி உறங்கு. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும் மதி. என்னை போல். ஆமா, இந்த இரு அழகிகளும் நம் அந்த புறத்தை ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே, என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா. என்ன? ஓ, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு. என்ன அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர். போங்கள் மன்னர். மன்னா. ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி?
வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி. எனதரும 23 புலிகேசியே நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, மன்னா, இந்த லகட பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம், தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிணறியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய். நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? ஓனாண்டி, சிறிதும் இடைவெளியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி, அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கு, எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். வேற என்ன சொன்னான் அமைச்சர்? இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா, என்ன என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஓர் எல்லை உண்டு. தே பாலப்பத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயம்? அராஜகம். அடக்கட்டும், நன்றாக தூவுங்கள். அடே ஓனாண்டி புலவா, உனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் மூக்குப்பொடி தண்டனை. இனி இந்த அரண்மனைக்குள் எந்த புலவன் கால் வைத்தாலும் அவனுக்கு மிளகாய்ப்பொடி தண்டனை. கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. அழிவாம், அழிவு. என்னை அழிக்க எவ்வளவா வருவா? என்ன மங்கினி பாண்டியரை, அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு விலை வைத்து விடாதீர்கள். கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். மன்னா, என்ன? வல்லவராயனம் இருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது. ஆஹா, என்ன கணம், என்ன கணம். மங்கினி பாண்டியரே, மன்னா, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள். உத்தரவு மன்னா. மன்னா, ஓலை. இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை. இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு. உற்சாக பானத்தை விற்பதற்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீர்கள் என்று நிச்சந்துரை கூறியிருந்தார். இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ? எஸ் மன்னா, இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம். தவிர வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கு 30% இன்னமாக தருகிறோம். வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான், ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம்? அவசரப்பட்டு விட்டேன், இனாம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு. அது நீங்கள் ஆரம்பியுங்கள். நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு. இதில் ராஜா முன் வாந்தி வேறா? யாரங்கே இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணம்பை காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எருமும் மறுகாது வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும். தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாராலும் முடியாது, தெரிந்து கொள்.
பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். அரமனை முழுவதும் நாரி நசநசத்து விட்டது. இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன். தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம் இனாம். ஆமா, அந்த பானத்தின் பெயர் என்ன? எங்க ஊர்ல இது பேர் சிஸ்டம் மாலை, மொத்தம் பேட்ச்மல் சி என்பாம். அதே பேரில் வைக்கலாம் இல்லையா? ஆங்கிலத்தில் தலைப்பா? உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தலைப்பு தமிழில் தான் இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? கூப்பிடு, அந்த ஆங்கிலத்துக்கு அர்த்தம் சொல்லுபவரை. ஒன்றின் பெயர் சிஸ்டர் மாலா, அதாவது சிஸ்டர் மாலா என்பவர் இந்த பானம் தயாரிப்பை கண்டுபிடித்தார். சோ இதற்கு அவர் பெயரே வைத்து விட்டோம். சிஸ்டர் என்றால் என்ன? சகோதரி என்று அர்த்தம். யாருக்கு சகோதரி? எனக்கு சகோதரி. வயது என்ன இருக்கும்? புரோட்டாசியுடன் 60 முடிகிறது. 60? அப்படி என்றால் எனக்கு அக்கா. அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்று பெயர் வைத்து விடுங்களேன். பலே மன்னா, பலே. இன்னொரு பானத்தின் பெயர் பேட்சுமல் சி. பேட்சுமல் என்றால் என்ன? கப்படிப்பது என்று அர்த்தம். பிறகு என்ன? கப்சி என்றே வைத்துக் கொள்ளலாமே. நன்றி மன்னா, இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம். இதில் நம்மூர் நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம். கிராதகா அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். நண்பா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தொப்பியை 400 முறை வைத்து பார்க்கவா? ஓ எஸ். எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். வெளிநாட்டு வியாபாரத்தை நம் ஊரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழைய என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். துரையிடம் இருந்து செய்தி வந்தது. என்ன மாமா? நேற்று அவர் சுந்தரவதன தொப்பில் மான்வேட்டையில் ஈடுபட்டிருந்த பொழுது எவனோ ஒருவன் குறிபார்த்து கவன் கல்லால் தாக்கிவிட்டு அவருடைய ரதத்தை சுக்குநூறாக நொறுக்கி விட்டானாம். ஐயோ! பிறகு? உடனிருந்து ஆலோபிட்டர் சொன்னானாம், நிக்சனை தாக்கியவன் அச்சு அசல் உன்னை போலவே இருந்தான் என்று. என்ன நம்மன்னரா? குறிபார்த்தா? குறிபார்த்து எறுவதற்கும் நம்மனருக்கும் என்ன சம்பந்தம்? மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். இந்த பன்றி கிடைக்கும், இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. மன்னா என்ன? நான் ஈட்டு கிடந்த ஜாதிக்கு விடை கேட்டு வைத்ததால் இன்று முதல் நீ ஜாதிக்கு ஜோதியே புரிய சேர்ந்து அன்போடு அழைக்கப்படுவாய். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா மன்னா. ஆமாம், உன் பெயர் என்ன? சரங்கவாணி. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் மேலே பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 உணவு விடுமுறை வேறு. 5 ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அள்ளக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோம் மன்னா? இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. என்னை வேலையை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா. அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம். என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுக்கள் மன்னா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயல் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் தட்டானுக்கு எப்படி மன்னா சட்டை போடுவது? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? மன்னா, நான் பிள்ளை குட்டிக்காரன் மன்னா. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. பிள்ளை குட்டி பெற்றவனாம். ஐயோ மன்னா, தட்டா புஜ்ஜிய பத்திய பரம்பரைக்கே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது மன்னா. இவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? அடே உன்னைத்தானா? அடே ஐயா, அரசனி முத்தா காப்பாத்திட்டப்பா. உனக்கு தெரியுமா?
சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா மன்னா. அவரிடம் கேட்போம். உனக்கு அந்த பயம் இருக்கட்டும். மன்னா மன்னா என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது, எதற்காக? இங்கு என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை? அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே மன்னா. என்ன, எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒருபுறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். இந்த 21 புலிகேசி மன்னன் என்பவன் மின்னுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து துளைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே மன்னர் மன்னா? என்ன, வல்லவராயன் மீது படையெடுத்து வருகிறார். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? என்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவா இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஒரு சிறிய புறாவுக்கு போரா, பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு மன்னா. என்ன, வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்துவிடும். அவ்வளவுதானே வீரர்களே, நமது சோழபுர பாளையத்தை போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இந்த புலிகேசியிடமே போறா? அடே வல்லவராயா, சின்ன பயலே, யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த தெளிவில் உன் சத்த நாடுகள் அனைத்தும் பொத்தல் பொத்தலாக போகிறதடா. சொத்தை பயலே சொத்தை பயலே, குதிரைகளே கொந்தளித்து விட்டது. வீரர்களே, நாம் புலிகள் போருக்கு போகும் போது குடுகுடுகுடு என்று ஓடக்கூடாது, பதுங்கித்தான் பாய வேண்டும். நாம் சிங்கங்கள் கர்ச்சித்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்த கூடாது, பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும். நாம் யானைகள் அசம்பந்தமாய் அசைந்து கொடுக்க கூடாது, ஓங்கி மிதித்து குறுக்கிழம்பை பூமியின் மறுபக்கம் வர வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் நரிகள் இரையை குறிவைக்க கூடாது, இறைக்கு போட்டியாக வரும் எதிரிகளைத்தான் தரியன் ஆக்க வேண்டும். புரிகிறதா? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள், வெற்றி வேல் சொல்லுங்களா வீரவேல் என்று, வெற்றி வேல் கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம், வேகமாக போங்கள். மன்னா அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது. ஆமா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? சங்கு சத்தம், சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு
என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? ஆமண்ணா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாருமையா மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள். யோ அமைச்சரே, நமது யானைப்படை எங்கே? அவைகளைத்தான் திருவிதாங்கூர் மகாராஜா விட்டு கல்யாணத்திற்கு வாடகைக்கு அனுப்பி விட்டோமே. வாடகைக்கு அனுப்பி விட்டோமா? அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா? வாங்கி விட்டோம். மூடும். சரி, இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா? கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்த என்னையா அது? எங்கே அதை குடு மன்னா. என்னடா இது? எங்கே அந்த கொல்லன்? அழைத்தீர்களா மன்னா? ஆமாம், இந்த கத்தியை யார் செய்தது? நான் தான் செய்தேன் மன்னா. எங்கே கொஞ்சம் பிடித்தீழு? எங்கே கொடுங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது, என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள், இதற்கு என்னடா செய்வது? ஏதாவது செய்கிறேன் மன்னா. செய்கிறேனா? அமைச்சரே, இவளை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிதுக்கி வாருங்கள். போறா மன்னா. என் மன்னா. மன்னா, கிளம்புவோமா? சற்று பொறுமையா. கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். ஐயோ, கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி, புறப்படுவோமா? புறப்படுவோம். நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலை குலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மரு நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய அய்யனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றி வேல், வெற்றி வேல், போர், 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 போர். அனுப்பினால் அதை வருத்தானா தின்பாய்? வறுமைக்கு பிறந்தவனே. மன்னா, என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே. இப்படித்தான் அரசே, இதோடு நாளைந்து புகார்கள் வந்துவிட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிணந்து நிக்கல்கள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறதாம். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பிள்ள. சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா? திரும்பவே இல்லை. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. கபோதிதான், கபோதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கிவிட்டான்? இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதுதான் அதே தான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்ப பயலே, இதில் கவசம் வேறு. முழுக்கின்ற முழியை பார் அண்ணா. இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், அவன் கண்ணை மட்டுமா நோண்டி விட்டு போவோம்? ஐயோ, நல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். புறமுதிட்டு ஓட செய்தால் அழைக்கப்படுவாய். போதுமா மகா பிரபு, போதுமா? திருப்பங்கள் குதிரையை. என்ன மங்கினி பாண்டியரே, இந்த ஊரில் புரட்சி படை ஒன்று உருவாகி உள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்ன
என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? அங்கு என்ன அறிக்கை? இதை முனையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறது? யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். அமைச்சர், இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள். அமைச்சர் எந்திரி, ஒற்றன் உட்காரட்டும். உட்காரப்பா. ஆமா, நீ என்ன சாப்பிடுகிறாய்? சூடாக பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? வேண்டாம் அண்ணா. சுக்கு நீர்? வேண்டாம் அண்ணா, வயிறு சரியில்லை. அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும். வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? சரி, பரவாயில்லை. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் வேடத்தில் வந்தேன் ஒற்றா. உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மண்ணா. யானை அல்ல, ஞானம். ஞானம் யானை, யானை ஞானம் யானை. முடியல. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய் மன்னர்? மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினான் அல்லவா? ஆமாம். அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறான். வல்லவராயன் எப்போது வரப்போகிறார்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு புதிய செய்தி ஏதாவது புதைத்த செய்தியாக வலுப்படுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, வரும் வழியில் சீர்காழியில் என் சித்தப்பா வீட்டில் கிடா வட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு இரண்டு நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். எதற்கு வெளுக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லையே. வெளுத்தாலும் பரவாயில்லை, குடிக்க தண்ணீராவது தாருங்களா? பேசினே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா. இன்னும் கூட குத்துங்களா? குத்திக் கொண்டே குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கல், இல்லை என்றால் செத்து விடுவேன். அப்படி என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஒரு சொம்பு தண்ணி தருகிறேன். ஒரு சொம்பா? கேளடா கேளடா கேளடா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? என்ன முழிக்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். சொல்பா, அந்த ரகசியத்தை சொன்னால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த தண்ணீரே எனக்கு வேண்டாம், போடா. ரகசியமா? ஏப்பா, அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அப்படி என்றால் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், அதற்கு சொல்லுகிற பதில் தான் அந்த ரகசியத்துக்கும் பதில். அப்படியா? கேளு கேளு கேளு. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான் வென்றிடலாம் குலசேகரனை, அது என்ன? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே போட்டுருவேன். கேள்வியாடாது, மூஞ்சு மோகர கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். சரிப்பா, நீ எதற்காக சிறைக்கு வந்தாய்? நான் உன்னைய மாதிரி குழப்ப மாட்டேன், தெளிவா சொல்றேன். சொல்லுப்பா. இப்ப நாடு இருக்க நிலைமையில தங்க கிணறு அவசியமான ஒரு கேள்வி கேட்டேன், உடனே கெட அறிவும் சிந்தனையும் செயலும் செலுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முறை அவனை அவதூறாக பேசினாய், உன்னை சிறையில் தள்ளிவிடுவேன். ஐயோ, நாமே சிறையில் தான் கிடைக்கிறோமா? அரச சபை என்று நினைத்தல்லவா பிளிரி விட்டேன். தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு. எங்கேடா தங்கம் கிடைச்சது? இந்தா. என்னடா என்னை காட்டுகிறாய்? இவ்வளவு நேரம் என் கூட எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுனீங்க, நீங்க தான் தங்கம். டேய், ஏதோ திட்டம் போட்டு சத்தம் போடுகிறாய். எங்கடா தங்கம்? தங்கமாவது தகரமாவது, நீங்க இவனுக்கு தண்ணி குடுக்கலங்கிற கோபத்துல தங்கம் கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லி உங்களை எல்லாம் அலங்கழிக்கிறாயா? இவனெல்லாம் கொண்டு போய் பாதாளத்தில் போடுங்க, சீக்கிரம் போடுங்க. நான் எங்கேடா தங்கம் கிடைத்ததென்றேன்?
மறுபடியும் போய் சொல்றான் பாத்தீங்களா? இவன் தான் உண்மையில் கிறுக்கன். இவனை குத்தி குமருங்கள். என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள். ஐயோ அம்மா, ஒரு அரசனுக்கே எம்பிட்ட அடியா? புலிகேசி மன்னரை பிழிந்து எடுக்கிறார்களே. அம்மா ஐயனாரே, இவ்வளவு பெரிய கல்லை எத்தனை முறை தூக்குவது? ஐயோ, மறுபடியும் அங்கே போகிறது? ஐயோ, நம்மையே குறுகுறுகுறு என்று பார்க்கின்றானே. என்னடா அவ்வியார் மாதிரி போற, அவ்வியார் மாதிரி வர, கல்ல தூக்கிப்பட்டு விளையாடுற, என்னாச்சு? அநேகமாக டங்குவார் அந்து விட்டதென்றே நினைக்கின்றேன். அந்துருச்சா? ஒழுங்கா வேலை செய்யலனா மிச்சம் மீதி அந்துரும். போய் மறுபடியும் அந்த கல்ல தூக்கி மேல போடு. ஆகட்டுங்க, ஆகட்டும். அன்னைக்கு ஏன்டா நீ அடிச்ச? அது புலிகேசி அரசனை மட்டமாக பேசினாயே, அதற்காக. என்னடா பெரிய புலிகேசி! டாய், அவரை பத்தி தவறாக பேசாதே. அவர் பெரிய மாவீரன், தெரிந்து கொள். டாய், இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? ஒரு நாள் காட்டுக்கு கரடியை வேட்டையாட போயிருக்கான். அப்ப என்ன நடந்துச்சான் தெரியுமா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? அமைச்சரே, கொஞ்சம் பீதியான காடுதான் போல இருக்கிறது. பாதையை மறந்து விடாதீர்கள் ஐயா. உத்தரவு ஏதேதோ கத்துக்கிறது. என்ன? அதோ பாருங்கள் அமைச்சரே, இது கரடி தானே? ஊருக்குள் வந்து பீதியை கிளப்பியதே அதே கரடி தான். என்ன அது, நம்ம குதிரை உயரத்துக்கு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதீர்கள். குதிரையை சிட்டாக தட்டினால் குறுக்கே நுழைந்து அரையனுடையில் அரண்மனையை அடைந்து விடலாம். வாருங்கள். முட்டாள்தனமாக பேசலாம். அப்படி போனால் பின்னாலே வரும் வீரர்கள் நமக்கு முன்னாலே வேகமாக போய் ஊருக்குள் நம்மளை பற்றி கேவலமாக கூறி காரி துப்ப வைத்து விடுவார்கள். ஐயா, மூடிக்கொண்டிரு. கரடியின் கண்கள் அவசரப்பட்டு இறங்கிவிட்டோமோ? அதில் என்ன சந்தேகம்? என்ன அம்பு உங்கள் குரல் வழியை நோக்கி? மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம், வாருங்கள். ஏன் பீதியை கலப்புகிறாய்? நம் பின்னால் தான் இவ்வளவு படையும் இருக்கிறது அல்லவா? அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. அமைச்சரே, அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது. மன்னா, குல தெய்வத்தை வணங்கினேன். வணங்குங்கள். ஐயோ அமைச்சரே, நமக்கென்று கையில் பிடித்து விட்டதையா? ஐயோ, என்னடா அது, யாரையுமே காணவில்லை. என் குதிரை எங்கே? என்ன கரடி வருகிறது? வருகிறது, வருகிறது. நான் என்ன செய்வேன்? வந்தவாதி வேறு மறந்து விட்டதடா சொக்கனாதா? அமைச்சர் என் காலில் வென்று கெஞ்சினானே. கேட்டேனா, கேட்டேனா? வருகிறது. அம்மாடி, எத்த தட்டி! நன்கு பயிற்சி எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். அண்ணா, தொடங்குங்கள்.
எங்கே அம்பு? ஐயோ, தலைக்கு திரும்பித்தால் அல்லையில் போய் சொருகுதே. யார் அங்கே? இந்த அம்பு எங்கே? மறுபடியும் சோதனையாக இருக்கின்றது. என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவைத்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம் அண்ணா, சித்திரமும் கைப்பழக்கம் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை. என்ன, இதையும் காணவில்லை? மலையை தாண்டி போய்விட்டதா? அமைச்சரே, அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, பிறகு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம். அண்ணா எடுக்கலாம், அந்த கரடி இரவில் ஏதாவது வந்து செய்யலாமே. நாம் இருவரும் சென்று ஒரு மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாம். அமைச்சரே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கரடியை காரி துப்புன அரசன்டாவே, குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடாவே. அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுனே, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட, இந்த 23 புலிகேசியை காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ, அரே கன்சுமிட்டும் நேரத்தில் கபாலத்தில் கட்டையை கொண்டு அடித்து கவி கொண்டு வந்த கபோதிகளே, வீட்டுக்கு வீடு மழை நீரை சேகரிக்க வக்கில்லை, தனி ஒரு மனிதனை தீர்த்து கட்டுவதற்கு இவ்வளவு நீரை சேமிக்கிறீர்களா? ஐயோ, குளிர் தாங்க முடியவில்லையே. யாரங்கே யாரங்கே யாரா அங்கே? ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. கண்ணே அன்பு காவலா, ஓடி வா. மூச்சு திணறி பலியாக போகும் உன் அரசரை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா. முடியாது மன்னா, நான் ராஜகுருவின் ஆள். என்ன, ராஜகுருவின் ஆளா? பரவாயில்லை வீரனே, நீ எனக்கு பின்னால் நின்று விசிறியால் வீசுபவன் தானே, உன் மன்னன் பாவம் இல்லையா? போங்கள் மன்னா, ஒரு முறை சரியாக காத்து வரவில்லை என்று நீங்கள் என்னை கம்பியை பழுக்க காய்ச்சி கடவாயில் சூடு போட்டீர்கள். அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கைவிளங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. முடியாது மன்னா. வீரனே வீரனே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். தீபாவளி பொங்கல் வந்துவிட்டால் சிறப்பு பணம் கேட்டு என் பின்னாலேயே பிச்சைக்காரன் போல் அலைந்து வந்து வாங்குவாயே, அதை மறந்து விட்டாயா? அப்படியெல்லாம் பணம் கொடுத்த உன் மன்னன் இந்த கடும் குளிரில் கரைந்து உறைய போகிறேனடா. இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா? நாளைய சரித்திரம் உன்னை காரி துப்பாது, நன்றாக எண்ணிப்பாரடா. இதோ வருகிறேன் மன்னா. சபாஸ் புலிகேசி, பேசியை ஜெயித்து விட்டாயடா புத்தியை தீட்டி, ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா நீ. இதை யாரடா திறந்து விட்டது? நான் தான் மன்னா. நீயா? வெந்நீரை திறந்து விட்டேன், இனி வெதுவது வென்று இருக்கும். அட சண்டாளா, கிராதகா, காமுண்டகா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கொதிக்கும் தண்ணீர் இடுப்பை தாண்டி ஏறிக்கொண்டிருக்கிறது, நான் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்? யாரு? கொள்ளன், என் குல விளக்கே, நீ எப்போதடா வந்தாய்? நான் இங்கே வந்தேன், என்னை ஆயுத ஊழலுக்காக அலேக்காக அப்படியே தூக்கி வந்து கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள் மன்னா. உன்னை பார்த்தவுடனே நீ ஒருவனாவது வந்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்தேனே, என் தலையெழுத்து இதுதானா? என் நிலைமையை பாருடா. பார்த்தேன் மன்னா, பார்த்தேன். அது மட்டும் இல்லை மன்னா, நான் செய்த சங்கிலிகளாலேயே உங்களை கட்டி வைத்து உங்கள் உயிரை சூறையாட போகிறார்களே, அதை நினைத்தால் தான் வருத்தமாக இருக்கிறது. என்ன, இந்த சங்கிலியில் நீ செய்ததா? ஆமா மன்னா. கூறுகட்ட குங்கா கொல்லனே, இதை வந்தவுடனே சொல்லக்கூடாதா? இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஆமாம், இந்த ஜன்னல் யார் செய்தது? இதையும் நான் தான் செய்தேன் மன்னா. அப்பாடா, சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.